அஸ்த்தரம் திசிதாத்திமா நகாதிராஜ பூர்வா தோயனாஹித்திருத்திவியவமண்டோ நம்ம போன க்ளாஸ்ல வந்து மூணாவது ஷ்லோக்கத்தோட நிறிநோ அனந்தரத்னப்பபவசிமம் சௌோபிஜாத்தம் ஏகோஹி தோஷோ குணசன்னிபதி இந்தோ கிணேஷு இவங்க இப்போ நாலாவதுலோக்கம் காமாட்சிபடிக்கிரிய

போன ஸ்லோகத்தில் எப்படிப்பட்ட பலவிதமான ரத்தனங்களுக்கு இருப்பிடம் அப்படிப்பட்ட அதில் வந்து ஒரு ஹிமம்ங்கிறது ஒரு தோஷமாக இருக்காதுன்னு சொல்லி முடித்தார் இப்போ இந்த ஸ்லோகத்தில் இந்த ஹிமாலயத்தில் வந்து என்னெல்லாம் வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத வச்சுட்டு ஆரம்பிக்கிறார் யஷ அப்சரோ விப்ரம மண்டனானாம் சம்பாதயத்ரீம் சிகர்பிபர்த்தி பலாகக்சேத அவலாக கேத விபக்தராகாம் அகால சந்தியாம் இவதாத்துமத்தாம் அதாவது ஹிமாலயத்தில் இருக்கின்ற அந்த அப்சர ஸ்திரீகள் தங்களுடைய அந்த காதலர்களை வந்து சந்திக்கணுங்கிறதுக்கோசரம் அதுக்கு முன்னாடி பலவிதமான அலங்காரங்கள் பண்ணிப்பாள் அந்த அலங்காரங்களுக்கு தேவையான சாமகிரிகளுக்கு அவ வந்து வேற எங்கேயுமே போக வேண்டாமா அந்த அலங்காரங்களுக்கு தேவைப்படுற அந்த சாமகிரிகள் என்ன அப்படின்னா அந்த சிறப்பாக இருக்கிற அந்த செங்காவி பொடின்வா அந்த அந்த தாத்துக்கள் அது எல்லாமே என்னன்னா அந்த மலையினுடைய சிகரங்கள்லேயே எக்கச்சக்கமா எக்கச்சக்கமாக கிடைக்கிறதாம் அதனால் அவள் வந்து அந்த அப்சர ஸ்திரீகள் வந்து இந்த இந்த அலங்கார சாமகிரிகளுக்கோசரம் வேறு எங்கேயுமே போக வேண்டாம் அப்படிப்பட்ட அந்த செங்காவி பொடிகளின் அதனுடைய சிவப்பு நிறம் இருக்கு பாருங்கோ அது வந்து மலையினுடைய சிகரங்கள்ல இருந்துட்டுருக்கு அந்த சிகரங்கள்ல இருக்கின்ற அந்த சிகப்பு காவி பொடி காத்துனால எல்லா இடத்துலையும் செதறப்பட்டிருக்கு செதறப்பட்டதுனால என்ன அப்படின்னா அங்க அங்க எக்கச்சமா மேகங்கள் செதறிக் கிடக்கும் மேகங்களும் காத்துக்கு மூவ் ஆகும் இல்லையா அவைகள் அந்த மேக கண்டங்கள் அவைகள் மேல இந்த தாத்து இந்த செகப்பு காவி பொடி வந்து போய் விடற மாதிரி இருக்கான் அதனால இந்த மலையில வந்து ஃபுல்லா இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதுனால அது வந்து அந்த மேகமே செவந்தா கா செவந்த மாதிரி காண்பிக்கப்படுறதாம் மேகம் வந்து ஜென்ரலி எப்ப வந்து செகப்பாக காண்பிக்கப்படும் அப்படின்னா சூரியனுடைய அஸ்தமிக்கிற காலத்துல மேகம் வந்து செவந்து கா காண்பிக்கப்படும் ஆனா இங்க அகால சந்தியாம் இங்க வந்து சூரியன் வந்து அஸ்தமானமே ஆகல ஆகழ்த பொழுதிலும் இந்த இந்த செங்காவி பொடிகளினுடைய ஒரு பிரதிபிம்பம் மாதிரி அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அந்த மேகத்தில் தெரியறது அப்படின்னு கவி வந்து ஒரு உற்பட்ச போடுறார் அதாவது இங்கே வந்து அந்த சிகப்பு கலர் அப்படிங்கிறது அந்த சிகப்பு வரணம் அப்படிங்கிறது அந்த சாயங்காலத்தில் இருக்கிற மேகங்களுக்கும் அந்த செங்காவி பொடி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற ஒரு ஃபேக்டர் ஒரு தர்மம் அது வந்து என்ன அப்படின்னா அந்த மலை சிகரத்தில் இருக்கிற அந்த செங்காவி பொடிகளை சந்தியா காலமாக இந்த கவியானவர் உற்பத்திக்கிறார் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எஸ் யக அந்த ஹிமமானானவன் அப்சரோ விப்ரமண்டனானாம் அப்சர ஸ்திரீகளின் அந்த கேலி விளையாட்டு அதுக்கு அந்த அவளுடைய அவளுடைய அந்த இந்த விப்ரமம் அந்த கேலி சம்பந்தமாக அதாவது அந்த காதலர்களோடு இருக்கின்ற அந்த இதுக்கு தே அந்த விஷயத்துக்கு தேவைப்பட் தேவைப்படுற அதுக்கு உதவுற ஒரு அழகு சாதனங்களை மண்டனானாம் அப்படின்னா அழகு பொருள்கள் அந்த அதுக்கு தேவைப்படுற அந்த விப்ரமம் அப்படிங்கிறது அந்த கேலி அதுக்கு தேவைப்படுற மண்டனானாம் அவைகளை அவைகளுக்கு சம்பாதயத்ரீம் எது தருகின்றது அப்படின்னா இந்த இமாலய்கிறது தருது மேலும் என்ன அப்படின்னா சேத விபக்தராகாம் அந்த சிதறிய மேகங்களில் பரவிய அந்த செகப்பு நிறம் உடையதும் அகால சந்தியா இவ சூரியன் அஸ்தமிக்காத பொழுதே ஒரு நிழ நிகழ்ந்த ஒரு சாயங்கால நேரம்ங்கிறது எப்படி இருக்குமோ சூரிய அஸ்தமனமே ஆகலாங்க அந்த டைம்ல அந்த சந்தியாகலம் எப்படி இருக்குமோ அதுபோல தாத்துமத்தாம் இந்த செங்காவி பொடிவை பொடிகளை சிகரகி தனது சிகரங்களால் விபர்த்தி தாங்கி கொண்டிருக்கின்றன ஸோ வந்து இங்கே வந்து வெறும் வந்து தான் பண்ணுறார் இங்கே வந்து அப்சரசு அப்படிங்கிறது அந்த பார்க்கடல்லேருந்து வெளில வந்த பலவிதமான இதில் வந்து அந்த அப்சரஸ் ஸ்திரீகள் இந்த அப்சரஸ் ஸ்திரீகளுக்கெல்லாம் ஒரு இருப்பிடமாக எது இருக்கு அப்படின்னா இந்த ஹிமாலயம் இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஹிமாலயத்தில் வெறும் ரத்ன அனந்த ரத்ன பிரபவச எஸ்யான்னு சொல்லும்போது ரத்தினங்கள்ங்கிறது வெறும் ரத்தனங்கள்னு நம்ம சொல்லலாங்க ரத்தனம் அப்படின்னாலே இருக்கிறதுலே சிரேஷ்டமாக இருக்கிற விஷயங்களுக்கு ரத்தனம்னு வேறு ஸோ அப்படி இங்க வந்து சிரேஷ்டமாக கிடைக்கக்கூடிய இந்த அழகு சாமகிரிகள் எல்லாமே நிறைந்த இடம் எது அப்படின்னா இந்த ஹிமாலய பர்வத்தம் ஸோ அந்த ஹிமாலய பர்வத்தம் இந்த அப்சரஸ்திரீகளுக்கு இந்த மாதிரி அந்த செங்காவி பொடிகளினால் உதவுகின்றன அந்த செங்காவி பொடிவிகள் வந்து இந்த மாதிரி அந்த மலை பூரா பரவி இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த மேகத்து மேகம் வந்து அப்படியே செவந்த மாதிரி காணப்படுறதாம் அந்த மாதிரி ஒரு உத்ரேட்ச நிஜமாவே மேகம் செவந்த மாதிரி காணப்படலை மேகம் வந்து சந்தியா காலத்துல தான் காணப்படும் ஆனா இங்க அகால சந்தியாம் இவ சந்தியா காலமே வராத தருணத்திலும் ஒரு ஏர்லி மார்னிங் இல்லைன்னா மத்தியானத்துல கூட இந்த செங்காவி பொடியினுடைய அந்த வர்ணமானது அந்த மேகத்துல உத்ரேட்சிக்கப்படுகிறது கவியா சரியா புரியறதா க்ளியரா இருக்கா ஆஹ் இங்க வந்து தாத்து மத்து அப்படிங்கிறது இந்த செங்காவி பொடிகளை உடையது தாத்து மத்தாம் அப்படிங்கிறது அவ்வாறு இருக்கும் ஒரு நிலை சரியா இங்க வந்து அந்த அந்த அப்படியே அந்த செங்காவி பொடிகளாகவே அந்த மேகங்களை போய் ஒட்டின்றிருக்கு அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் இல்லை அந்த செங்காவி பொடிகள் இங்கே வந்து எல்லாத்துலேயும் வந்து செதறி இருக்கிறதுனால அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு வந்து எதுல தெரியறது அப்படின்னா அந்த மேகத்துல காணப்படுறது அந்த மேகமும் செவந்து இருக்கு அந்த மேகம் செவந்து இருக்குங்கிறது அகால சந்தியா இவ அந்த காலத்துல வர ஒரு சந்தியாங்கிறது இல்லை அதாவது சந்தியா காலத்தில் செவந்து இருக்கும் மேகம் இங்க அந்த மாதிரி இல்லை இருக்கா ஆ

இந்த இந்த மாதிரி வந்து தேவையான இந்த இதுக்கு தேவையான விபிரம விஷயங்களுக்கு தேவையான இந்த பொருள்கள் எல்லாத்தையும் வந்து எது அப்படின்னா இந்த ஹிமாலயமானது கொடுக்கறது அப்படிப்பட்ட அந்த ஹிமாலயம் இது அஸ்தி உத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா அந் அப்படிப்பட்ட இந்த ஹிமாலய மலைமா மலையானது இங்கே இருக்குது இங்கே வந்து இப்போ நான் வந்து இந்த வியாக்கியானத்தில் இருக்கிறது எல்லாம் அப்படியே அர்த்தமாக தான் சொல்லின்னு வந்தேன் இங்கே வந்து இங்கே வந்து என்னன்னா ஆதித்ய அஸ்தமய கால வெதிரிக்த கால சம்பவம் சந்தியாமிவ ஆதித்ய அஸ்தமய காலம் சந்தியா அகால சந்தியாங்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆதித்யன் வந்து அஸ்தமாகாத அஸ்தமார காலத்துக்கு வெதிரிக் காலம் அப்படி அப்படி வந்து சம்பாவனை பண்ணப்பட்டது இங்கே சரியா அதுதான் அகால சந்தியா அப்படிங்கிறது இங்கே வந்து மேலே ஒன்று என்ன அப்படின்னா இந்த விப்ரமகான்னு இருக்குது பத்தேலா இது வந்து இவ்வளோ ரிலேட்டடாக சொல்ல வேண்டாம் பட்டு ஜஸ்ட்டு ஒரு 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 இப்படி யோசிக்கலாமான்னு ஒரு இதுதான் அதாவது தசரூபக்கத்தில் பார்த்தேன்னா விப்ரமஸ்துவரையா காலே பூஷாஸ்தான விபர்யாய் ஒன்று இருக்குது அதாவது வந்து ஸ்திரீகள் வந்து அந்த ஒரு தன்னுடைய நாயகனை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு பரபரப்பாக கிளம்புவாளாம் கிளம்பும் அந்த துவரையா அந்த வேகத்தினால் அவள் வந்து அந்த போட்டுக்கிற ஆபரணங்களை தப்பு தப்பாக போட்டுவான் ஸோ அப்படின்னு அந்த விப்ரமத்துக்கு ஒரு ஒரு அர்த்தத்தை சொல்லிண்டு இங்க வந்து சந்தியா காலம் ஆகவே இல்லை இருந்தாலும் இந்த த இந்த செங்காவி பொடிகளினுடைய அந்த வர்ணம் வந்து வர்ணத்தினால் சிகப்பாக காண்கின்ற அந்த மேகங்கள் சிகப்பாக இருக்கின்ற காரணத்தினால் அங்க வந்து காலம் வந்துடுத்தோ என்னோட நாயக்கர்கள் எனக்கோசரம் வெயிட் பண்ணுவாளோ அப்படின்னு துவையா கடகடன் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஓடுறாளாம் இப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இருந்தாலும் இந்த விப்ரமத்துக்கு இதுவே போகிறோம் சரியா ஸோ இதை இது வந்து இவர் போட்டிருக்கார் நம்ம மல்லிநாத்தர் போட்டிருக்கார் மல்லிநாத்தர் காமெண்ட்ரியில் விப்ரமகான்னு போட்டு விப்ரமஸ்வரையா காலே பூஷாஸ்தான விபர்யாகனு போட்டு ரெண்டாவது சாப்டர் தசரூபகத்தில் அங்கேருந்து எடுத்து இந்த கொட்டேஷனை போட்டு அதனால் அவளாம் பரபரப்பாக போடுறா சந்தியாகாலம் இல்லாத சமயத்தில் அது சந்தியாகாலமாக நினச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பிராந்திமத் அலங்காரமும் வேணாம் சொல்லிக்கலான்னு போட்டிருக்கார் பட்டு இவர் சொல்கிற விப்ரமே கரெக்டு இதோடயே நம்ம நிறுத்திக்கலாம் எஸ்ச்ச அப்சரோ விபிரம மண்டனானாம் சம்பாதயித்ரீம் சிகரைர் பிபர்த்தி வலாக கச்சேத அகால சந்தியாம் இவ தாத்துமத்தாம் அடுத்த ஸ்லோகம் படி என்னை பொறுத்தவரையில் இதுல வந்து அடுத்த ஸ்லோகம் வந்து அதை பதம் துஷார துஷாரஸ்ருதௌரக்தம் கொடுத்துருக்காரு என்னை பொறுத்தவரையில் இந்த ஆமேகலம் சஞ்சரதாம் கணநாம் ஏன்னா இப்ப வந்து இந்த நாலாவது ஸ்லோகத்துல வந்து இந்த மேகங்கள் வந்து அந்த மாதிரி காட்சி அளிக்கிறதுனா இதில் வந்து அந்த அத்ரேகே அப்ரம் கஷத்வம் கம்யத்தை அது எவ்வளோ வந்து ஒரு உச்சமாக அவ்வளோட்டால ரொம்ப உயர்வில் இருக்கின்ற ஒரு மலை மேகத்தை தொடர அளவுக்கு ஒரு இருக்கின்ற அந்த ஹிமாலயம் அதே விஷயத்தை தான் இந்த ஆமேகலம் சஞ்சரதாம் கனானாங்கிற ஒரு ஸ்லோகத்துலேயும் கொடுத்துருக்கார் ஸோ ப்ராபர்லி அந்த ஸ்லோகத்தை முன்னாடி போட்டுட்டு இந்த ஸ்லோகம் அப்புறம் வரலாமோ ப்ராபர்லி இந்த பிரிண்ட் பண்ணவா மாற்றி பண்ணியிருக்காளோன்னு எனக்கு தோணும் ஐ மேபி ராங்கு சரியா அஞ்சாவது ஸ்லோகம் பதம் துஷார அதுபடி பதம் துஷாரஸ்ருதம் நம்மின் அதிஷ்வாஹீபா விதந்தி மாகம் நகரந்திர முத்தை ய பர்வத்தம்மாலய பர்வத்தினுடைய வர்ணனை தானே சோ அந்த ஹிமாலயத்தினுடைய அதுல வந்து பல பெரிய யானைகள் வந்து இருக்கு அந்த யானைகள் ஜெனரலி யானைகளினுடைய மஸ்தகங்கள் அவர்களுடைய நெத்தியில வந்து கஜ இருக்கும் நம்ம நிறைய காவியங்கள்ல பார்த்துருக்கோம் பிரதாபருத்ரீத்துல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு அதோடது சோ அந்த அந்த கஜமுக்திகம் வந்து யாரால வந்து எடுக்க எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு யாருக்கு வந்து சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னா சிங்கம் தான் சாமர்த்தியம் இருக்கு சிங்கம் தான் யானையோட சண்டை போடும்போது அந்த கஜமுக்திகம் யானை செத்து போனாலும் சரி அந்த நெத்திலேந்து அந்த கஜமுக்திக்கம் விழுன்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த ஹிமாலயத்தில் பல பெரிய யானைகள் இருக்குது அந்த யானைகளினுடைய மஸ்தகங்களில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கஜமுக்திக்கம்ங்கிறது இருக்குதுன்னு சொல்லுவாள் இந்த சிங்கங்கள் என்ன பண்ணோம் அந்த யானைகளை வந்து கொண்டுட்டு அவைகளினுடைய மஸ்தகத்தை கிழிக்கும்போது அந்த முத்துக்கள் வந்து விழுமா முத்துக்கள் கிழிக்கிறதுனா நம்மள மாதிரி கையால் அது அவைகளுக்கு அந்த அவைகளுடைய காலால் அவர் அது கையாக யூஸ் பண்ணுற அதனால் கிழிக்கப்படும் அப்போ அந்த சிங்கங்களினுடைய நகங்களில் வந்து அந்த முத்துக்கள் ஒன்று ஒன்று போய் மாட்டிக்குமா ஸோ அதனால் அந்த யானைகளை இந்த மாதிரி கொண்டுட்ட அந்த சிங்கங்கள் அந்த மலை பிரதேசத்தில் நடந்து போகும் நடந்து போகும்போது என்ன ஆறுதான் ஹிமாலயம் பூரா பனி தானே அதனால் வந்து அதனால தானே உங்களுக்கு வந்து அந்த இந்த ஸ்லோகத்தில் வந்து ஹிமங்கிற ஒரு இது இருக்கு ஒரு தோஷம் இருக்குன்னு சொல்றார் ஸோ அந்த ஹிம அப்படிங்கிறது உருகி இந்த ரத்த கரைய எல்லாத்தையும் போக்கடிச்சிருமா இருந்தாலும் இந்த அந்த அந்த சிங்கங்கள் எந்த வழியில வந்து போறதோ அந்த சிங்கங்கள் வந்து இந்த மாதிரி வேட்டையாடிட்டு வரும் பொழுது அவைகள் நடந்த பாதையில அந்த ரத்தங்கள் வந்து அந்த பனியினுடைய ஜலத்தினால அலம்பப்பட்டுரும் இருந்தாலும் அந்த கஜ மௌக்திகம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குமா அதை வச்சுன்ட்டு இந்த கிராத்தாகா என்ன பண்ணுவா இந்த இந்த கதங்கள் இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிப்பாளாம் ஆனால் அந்த கிராதர்களும் என்ன அப்படின்னா அந்த கதமுக்திகம்ங்கிறது ரொம்ப வேல்யூபுல் ஒன் அதை எடுத்துக்காம அவளுக்கு வந்து வேட்டையை ஆடுறதில் அப்படி ஒரு அபிருச்சியாம் அதாவது ஈதர்க் வினோதக குதகா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வேட்டையாடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற காரணத்தினால அவள் என்ன பண்ணுறா கஜமௌக்திகத்தை விட்டுட்டு அந்த சிங்கத்தை தேடின்னு தான் போறா ஸோ அவ வந்து அவைகளுடைய ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து அங்கே வந்து அந்த மௌக்திகம் மூலமாக தெரிகிறதை தவிர அந்த ரத்தம்லாம் வந்து வழிஞ்சுடுறது ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஜந்துக்களுக்கு இருப்பிட ஸ்தானமாக இந்த ஹிமாலயம் இருக்குது பலவிதமான கிராதர்கள் யார் வந்து வேட்டையாடுறதுல இப்படி ஒரு அபிருச்சியோடு இருக்காளோ அவள் இதுவாகவும் அந்த ஹிமாலயம்ங்கிறது இருந்துட்டு இருக்கு சரியா இதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஸோ எஸ்மின்னு எந்த இமாலயத்தில் கிராத்தாகா வேடர்கள் துஷார ஸ்ருதி தௌத்த ரத்தம் துஷாரம் அப்படிங்கிறது பனி அந்த பனியினுடைய ஸ்ருதி அதனுடைய பெருக்கினால் அந்த தௌத ரத்தம் அந்த ரத்தம்ங்கிறது அந்த ரத்தம்ங்கிறது அலம்பப்பட்டிருக்கும் இருப்பினும் ஹதத்விபானாம் ஹதத்விபானாம் அப்படின்னா இது வந்து கேசரி நாம்கு அட்ஜெக்டிவ் ஹதாகா தவிபாக யைஹி தே ஹதத்விபாகா தேஷாம் ஹதத்விபானாம் கேசரி நாம் யானைகளை கொன்றன்னு அர்த்தம் அந்த யானைகளை கொன்ற கேசரி நாம் அந்த சிங்கங்களின் பதம் அதனுடைய பதம் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்கே அதை அதிருஷ்டுவாப்பி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து காணா தெரியாத பொழுதிலும் நகரந்திர முக்தைகி அந்த சிங்கங்களினுடைய நகத்தினுடைய அந்த கேப் அதில் நழுவிய அதனால கீழே தரையில் இருக்கின்ற முக்தாபலைகி அந்த சிறந்த முத்துக்களால் அந்த கஜ முக்துக்களால் மார்க்கம் அந்த சிங்கங்கள் சென்ற வழியை விதந்தி கிராத்தாகா அந்த கிராதர்கள் எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் சரியா ஸோ இந்த மாதிரி பலவிதமான முத்துக்களுக்கும் அது ஒரு இருப்பிடம் போன ஸ்லோகத்தில் வந்து அந்த வசதியான அந்த தாத்து அந்த செகப்பு பொடி அதனுடைய இருப்பிடம் இதில் வந்து இமாலயத்தில் பலவிதமான முத்துக்களும் உண்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து வேட்டையாடி யாரெல்லாம் வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கும் ஒரு ஸ்தானம் அதுக்கப்புறம் யானைகள் கஜமுக்திக்கம் இருக்கிற யானைகள்லாம் அவைகள் ஒசந்த வ வகையான யானைகள் இல்லையா ஸோ அந்த யானைகள் சிங்கங்கள் இந்த மாதிரி பலவிதமான ஜந்துக்களுக்கு ஒரு ஆசிரியஸ்தானமாக இருக்கின்றது இந்த ஹிமாலயம் அப்படிங்கிறது இந்த இதில் வந்து சொல்லப்படுறது அதாவது சத்ஸ்வபி சர்வேஷு ரத்னேஷு ஹிமவதி முக்தாபலானாம் பிராச்சுரியம் ஆக நிறைய ரத்தனங்கள் இருந்தபொழுதிலும் இந்த ஹிமாலயத்தில் இந்த முக்தாபலானாம் இந்த முத்துக்களனுடைய அவைகள் மிகுந்து இருக்கின்றனங்கிறதுக்கு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் இதில் வந்து எங்கே இங்கே என்ன அபிப்பிராயம் மாத்திரம் நான் கீழே படிக்கிறேன் ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அன்வயம் அதுக்குண்டான பிரதிபதார்த்தம் அது இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படியே அயம் அபிப்பிராய சர்வேஷு ஹி பர்வத்தேஷு ஹதகஜானாம் சிம்ஹானாம் சோனித்த சோனித்தோ ரத்தானு அங்கிரி பிரதிபிம்ப அனம் பிரதிபிம்பானு அவலோ அனவலோக்கிய கிராத்தான் சாரி பிரித்திபிம்பான் அவலோக்கிய கிராத்தாக தான் அணுக்சந்தி எல்லா பர்வதங்களையும் இந்த வந்து இந்த கிராத்தர்கள் வந்து அந்த சிங்கத்தினுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த அடியை வந்து வச்சுட்டு தான் பார்க்க போறா ஹிமவதி புனக சோனிதானாம் அனவரத ஸ்ருத ஸ்ருதிமஜித்பாத் தாதிருஷானாம் தாதிருஷானு பதவிநியாசான் அவலோக் பதவிநியாசான் அவலோக்கிய அனுகன்ட்டும் அமர் அப்படி குட்டிலு சரன்சூ நகேஷு கஜமஸ்தே லாம் முதலாம் பதவினியசவவாத் கிரமேணா தானிய அவலோக்கிய சிம்ஹாண்டி இது சோ அந்த அந்த ஹிமவத் பர்த்துல அந்த சோணித்தனம் அனவர்த்துமலித்த அந்த வந்து அந்த பாத அடிங்கிறது அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் வந்து அந்த ஹிமாலயத்தில் பொழுகின்ற அந்த ஜலத்தினால் எப்பவுமே வந்து அலமப்பட்ட காரணத்தினால் அந்த பதவிநியாசம் வந்து பார்க்க முடியல அதில் வந்து அவள் அவளால் அந்த சிங்கங்களினுடைய ஸ்டெப்பை வந்து கண்டுபிடிக்க முடியல இருந்தாலும் அந்த கஜ மஸ்தக்கத்திலேருந்து விழப்பட்ட அந்த முத்துக்களினுடைய முத்துக்கள் அங்கே வந்து இருக்கின்ற காரணத்தினால் அதை பார்த்துவிட்டு சிம்ஹானாம் மார்க்கம் அனுகச்சந்தி மார்கத்தை மார்க்கத்தை பின்தொடர்கிறார்கள் இந்த கிராதார்கள் சரியா இங்க வந்து உதாத்த அலங்காரம்னு கொடுத்துருக்கார் உதாத்த அலங்காரம்ங்கிறது உங்களுக்கு வந்து எதை ஏதோ எதோட ஒரு சிரேஷ்டமாக இருக்கின்ற ஒரு சமிருத்தியான ஒரு விஷயத்தை பத்தி வர்ணிச்சோன்னா அதுலன்னா அவைகளை அதில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை வர்ணிக்கும் போது அது உதாத்த அலங்காரம் இங்க வந்து இந்த தர்சன சமயேவ ஆதாய ரட்சித்தவ்யானாம் மௌக்திகானாம் சிம்மமார் பிரதர்ஷன உபக்ஷீண பிரதிபாதன முக்தா சம்பதாம் உபாதனாத் ஸோ வந்து இங்கே வந்து அந்த அந்த முத்துக்களை வந்து தரையில் பார்த்தப்புறமும் இந்த கிராத்தர்கள் வந்து அதை நோக்கின்னு போடலை அவளுக்கு வந்து வேட்டையில் தான் இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி அந்த சிம்ம மார்க்கத்தை நோக்கின்னு போனாலே தவிர அவள் வந்து அந்த முத்துகளில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா வந்து அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அந்த வேட்டை ஆடுறதுல தான் ஸோ இப்படி வந்து இந்த ஹிமாலயமானது பலவிதமான ஜந்துக்கள் பலவிதமான முத்துக்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறது सो so, पदं श्रुतिदौतरक्तं यस्मिन् अदृष्ट्वा अपि हतद्विपानां विदन्तिमार्गं नकरन्ध्रमुक्तैः मुक्ताफलैः केसरिणां किराताः अर्धत् अर्धश्लोकं पठि आमेखलम् आमेखलं सञ्चलतां घनानां छायामधस्सानुगतां निषेव्य उद्वेजिता उद्वेजिता என்ன அப்படின்னா ஆமேக்கலம் சஞ்சர்தாம் ஹனா சாயம் அரஸ்ஸா உத்வேஜித விரஷ்டி ஆசிரியாணி எஸ் சித்தா வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த வந்து பலவிதமான சித்தர்கள் வந்து ஆசிரியே பலவிதமான சித்தர்கள் வந்து இதுல இருந்துட்டு இந்த ஸ்லோகம் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் வந்து மேலே வந்து உங்களுக்கு வந்து ஹிமாலயங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு பருவத்தம் அந்த பருவத்தங்கிறது வந்து அந்த மேகக்கூட்டத்தையும் விட இன்னும் ஒசரத்தில் இருக்குது அந்த ஹிமாலயத்தினுடைய ஒரு மத்திய பாகம் இல்லைன்னா அதுக்கு கீழே தான் வந்து மேகக்கூட்டமே நின்றுட்டுருக்கான் அதையும் தாண்டி ஒசரமாக இருக்கிற ஒரு மலை வந்து ஹிமாலயம் அவ்வளோ பெரிய ஒரு மலை ஸோ அதனால என்ன அப்படின்னா இங்கே வந்து ஹிமாலயம் வசரமாக இருக்குது அதனுடைய மத்திய பாகத்தில் இந்த மேகங்கள் சூழ்நன் ஸோ இந்த மேகங்களுக்கு மேலேயும் ஹிம பர்வத்தது இருக்குது ஸோ இந்த மேகங்களுக்கு மேலே சூரியன் இருக்குது இந்த சித்த புருஷர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த அவள் வந்து என்ன பண்ணுறா அவளுக்கு வந்து எப்போ வந்து ரொம்ப இது வேணுமோ இந்த சூரியனை ஆத்தப்பத்துலேருந்து அவள் வந்து எப்போ வந்து இது பண்ணிக்கணுமோ அப்போ வந்து மேகத்துக்கு கீழே விடுறாளாம் இங்கே வந்து குளுமை ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அவள் வந்து மேகத்துக்கு மேலே அந்த சிக்கரத்தினுடைய உச்சிக்கு போய்டுறாளாம் ஸோ அப்போ எவ்வளோ ஒசரமான ஒரு மலன் பாருங்கோ ஸோ இந்த ஹிமாலயத்தினுடைய அந்த மேகமண்டலத்திற்கு

வந்து அதனுடைய அடிவார பகுதி கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் பகுதிக்கு போய்டா மேல் மேகங்களுக்கு மேல் பகுதி அதுக்கு மேலேயும் இந்த மலை அவ்வளோ ஒசரமான ஒரு மலைங்கிற காரணத்தினால இந்த சித்த புருஷர்கள் கீழே இருந்துட்டு இந்த மலையை அனுபவிச்சுட்டு இருந்தவா அதில் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது போறோம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுது குளுந்து போயிடுத்து அப்படிங்கிற காரணத்தினால மேல் பகுதிக்கு போறாளாம் அந்த மேல் பகுதிங்கிறது மேகங்களுக்கு மேல இருக்குங்கிறதுனால அங்க மழை வரத்துக்கு பிரசக்தி கிடையாது அங்க மேலே யார் இருக்கா தான் சூரியன் இருக்கார் அந்த சூரியனுடைய ஆதப்பத்தை இவா வந்து அனுபவிச்சுட்டு இருக்கா இதுதான் இதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதனால் அந்த ஹிமாலயத்தில் அந்த சீத்தமும் சரி உஷ்ணமும் சரி நமக்கு எப்போ வேணுமோ அப்போ போய் அதை எடுத்துக்கலாம் இப்போ தான் இதுங்கிறது இல்லை ஏன்னா வந்து மேகத்துக்கு கீழ்பாகம் ஒரு ஹிமாலயம் மேகத்தினுடைய மேல்பாகத்திலையும் ஹிமாலயம் இருக்குது அதனால் சீத்தம் வேணும்னா கீழே போகலாம் வேண்டான்னா மேலே போகலாம் மேலே போயிடலாம் இதுதான் வந்து இந்த சித்தர்கள் வந்து இந்த மலையில் இருக்கா சித்தாகா இந்த சித்தர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் தேவாக அவர்கள் ஆமேகலம் ஆமேகலம் அப்படிங்கிறது அந்த ஹிமாலயத்தினுடைய நடு பகுதி அதுவரை சஞ்சரதாம் சஞ்சரிக்கின்ற கனானாம் அந்த மேகங்களுக்கு அத சாணுகதாம் அதக அப்படின்னா கீழ் உள்ள சானுங்கிறது உங்களுக்கு பர்வத சிகரத்துக்கும் சாணுன்னு தான் பேரு என்னன்னா சமமான ஒரு தளம்னு வச்சுக்கோங்க இங்க அத சானுகதாம் அந்த கீழ் உள்ள அந்த சம பிரதேசங்களில் இருக்கும் சாயாம் அந்த நிழலி நிழலை நிஷேவ்ய அனுபவித்த பின் விஷஷ்டுபிகி மழையினால் உத்வேஜிதாகா அந்த மழை அதாவது மேகத்துக்கு கீழே இருக்குங்கிறதுனால அவளுக்கு வந்து அந்த உஷ்ணம் இருக்காது ஒரு சீத்தத்தை இருப்பா ஆனால் அதே தருணத்தில் விஷ்டிபிகி அந்த மழையினால் உத்வேஜிதாகா ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்டவரே ஆனால் எஸ் அந்த ஹிமாலயத்தினுடைய ஆதபவந்தி அந்த வெயில் நிகு மிகுந்த ஸ்ருங்காணி அந்த ஸ்ருகங் ஷ்ருங்களை ஆசிரியே ஸோ வந்து அதனால் அந்த எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு பெரிய மலையாக இருந்தால் அவ வந்து இந்த மாதிரி மேகங்களே அதனுடைய ஒரு சென்டர் போ போர்ஷன் ஆக்கிபை பண்ணிட்டு கீழே ஒரு வெதரை கொடுத்துட்டு மேலே ஒரு வெதர் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரே சிட்டியில் இருந்தோம்னா நான் இருக்கிற ஏரியாவில் ஒரு வெதர் இருக்கும் பக்கத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் மழையாக இருக்கலாம் இங்கே மழை மேகம் மூடின்னு இருக்கலாம் இங்கே வந்து ஒரே இடம் மாடியும் கீழும் மாதிரி ஆனால் அந்த மேக கூட்டங்கள் வந்து அது மத்தியில் வந்து இருக்கின்ற காரணத்தினால் கீழே வந்து அதுக்கு வெயிலே கிடையாது நல்லா நல்லா குளுமையா இருக்கும் ஆனால் அதனுடைய அப்பர் பார்ட்டு மேலே போனோம்னா சூரிய கிரணங்கள் அங்க விழறதுனால மேகங்களுக்கு மேலே இருக்குன்ற காரணத்தினால் அங்கே வந்து எப்போல்லாம் இவளுக்கு குளிர் காயணும்னு தோண்டித்தோ அந்த குளிர்லேருந்து வெள்ளம் வரணும்னு தோண்டித்தோ அப்போ வந்து அந்த சித்த புருஷர்கள் மேலே வந்து போயிடுவாளாம் எவ்வளோ அழகா இருக்குல்ல இதனுடைய வர்ணனையே ம் இங்கே வந்து ஆமேகலம் சஞ்சரதாம் கனானாம் இந்த ஆமேகலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏதாவது ரெண்டு இது இருக்குது ஆங் மரியாதாபி வித்தியோகோ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு இதால் என்ன அப்படின்னா மரியாதார்த்தே உங்களுக்கு வந்து மரியாதா அப்படின்னா வினான்னு அர்த்தம் இப்போ வந்து ஹா ஆ ஹிமாலயம் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வந்து அது இல்லாமல் சீனா தேசம்னு அர்த்தம் சரியா அபிவித்தியர்த்தே அப்படிங்கிற இடத்துல நான் ஆ யூஸ் பண்ணேன்னா ஹா ஹிமாலயாத்து அப்படின்னு நான் சொல்லும்போது ஹா ஆ ஹிமாலயம் அப்படிங்கிறது அது பாரத தேசம் அபிவிதிஹி அப்படின்னா தேன சகன்னு அர்த்தம் மரியாதா அப்படிங்கிறது தேன வினான்னு அர்த்தம் இதுதான் வந்து இங்க வந்து ஆ மேகலம்ங்கிறது இங்க எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா தேன சக அதோட அந்த ஹிமாலயத்தினுடைய ஃபுல் பிரதேசம் சோ அந்த ஆ மேகலம் அதனுடைய ஃபுல் மத்திய பிரதேசம் அதில் அதில் இந்த சித்தாஹா ஆசிரியந்தே சித்தர்கள் ஆசிரியத்தை அடைகின்றார்கள் எப்படி எங்க ஆ மேகலம் அந்த ஹிமாலயத்தினுடைய பூரா அந்த நடுப்பகுதியில் அந்த சித்தர்கள் ஆசிரியத்தை அடையரா அங்க சஞ்சரதாம் கனானாம் அதசானுகதாம் சாயாம் நிஷா நிஷேவ்ய அங்க சஞ்சரிக்கின்ற அந்த மேகங்களுடைய அதனுடைய கீழ் பிரதேசங்களில் இருக்கிற சாயாம் அந்த நிழலை நிஷேவ்ய அனுபவித்த பின் அந்த விருஷ்டிபிகி உத்வேஜித்தாகா அந்த மழைகளினால் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அவர்கள் திருப்பியும் எஸ்ய ஹிமாலயத்தின் ஆதபவந்தி அதில் வெயில் நிறைந்த அந்த பகுதிகளை அப்பகுதிகளோடு இருக்கின்ற ஸ்ருங்காணி ஆதபவந்தி ஷிருங்காணிங்கிறது ஷிருங்காணிக்கு அப்ஜெக்டிவ் ஆதபவந்தி ஷிருங்காணி ஆசிரயந்தே அவ வந்து ஆசிரியச்சுட்ருக்கா நல்லா இருக்கா இந்த ஸ்லோகம் அத்த ஜனானாம் சாயா தப்ப ஆத்தப்பயோ எதேஷ்ட நிஷேவன பிரதிபாதனேன அதிக்கிராந்த மேகமார்க்கத்துவ பிரதிபாதனேன சஸ்ய சர்வகால ரமணீயத்துவம் ச உத்தம் ஸோ இதில் வந்து ஏன்னா பதினாறு ஸ்லோகத்தில் அவர் வந்து ஹிமாலயத்தினுடைய மேன்மையை சொல்கிறார் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பார்த்துன்னு போனோம் என்ன வந்து வசதி அந்த மலைக்கு அப்படின்னுட்டு இந்த இவர் சொல்வர் சோதி நாகராஜன் சார் சொல்லுவார் இதை குமார சம்பவத்தை படிக்கணும்னா முதல்ல நம்ம ஹிமாலயத்தை பார்த்துட்டு வரணுமா அப்போ தான் வந்து இதை வந்து நம்மளால் பூர்த்தியாக அனுபவிக்க முடியும் காளிதாசன் என்ன சொல்கிறாங்கிறத சரியா சோ வந்து அனந்தரத்ன பிரப வஸ்துல சிரேஷ்டமான விஷயங்களை சொன்னார் அடுத்ததில் வந்து அந்த செங்காவி பொடிங்கிறது அலங்கார பொருள்கள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு இடம்னு சொன்னார் இப்போ இந்த ஸ்லோகத்துல இதுக்கு முன்னாடி இதில் வந்து முத்துக்கள் நிறைஞ்ச ஒரு மலையாக இருந்தது பலவிதமான ஜந்துக்களுக்கு இருப்பிடமாக இருந்தது பல வேட்டையாடுறதுக்கு ஒரு உச்சித ஸ்தானமாக இருந்தது அந்த ஹிமாலயம் இப்போ இருந்தது இல்லை இருக்கு ஏன்னா அஸ்தி உத்தரஸ்தியம் தானே இருக்கு அதுக்கப்புறம் இதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரி சீதம் உஷ்ணம் சாயா ஆத்தப்பம் அந்த மாதிரி அந்த நிழல் அதுக்கப்புறம் அதுக்கு வெயில் இது ரெண்டும் ஒரே காலத்துல கிடைக்கிற மாதிரி இருக்கின்ற காரணத்தினாலேயே சர்வகால ரமணீயத்துவம் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப சம்மராக இருந்தால் ஊட்டிக்கு போகிறோம் ரொம்ப வின்டராக இருந்தால் மெட்ராஸுக்கு போகிறோம் இந்த அந்த மாதிரி கிடையாது ஹிமாலயத்தில் சம்மர்னால் நீ வந்து கீழே போயிடு வின்டர்னா மேலே வந்துடும் ஸோ அந்த மாதிரி சர்வகால ரமணியத்துவம் எல்லா காலத்துலேயும் அது வந்து ஒரு ரமணியத்துவம்ங்கிறது அழகு மாத்திரம் இல்லை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படிப்பட்ட ஹிமாலயம் அஸ்தி ஹிமாலயோ நாம நகாதி ராஜ உத்தரஸ்யாம் திஷி அஸ்தி சரியா இங்கே வந்து அலங்காரம் பார்த்தேன்னா காவியலிங்க அலங்காரம் அது வந்து ஹேது துவயம் சொல்றார் சொல்லிட்டு அதனால வந்து இங்கே வந்து உங்களுக்கு காவியலிங்க அலங்காரம் அண்டு இவர் வந்து மல்லிநாதன் வந்து இதுக்கு வந்து பரிகர அலங்காரமும் போட்டிருக்கார் அந்த விஷ்டிபிகி உத்வேஜிதாகா அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு விஷ்டிபிகி உத்வேஜிதாக சித்தாகா அதுக்கப்புறம் ஆத்தபவந்தி ஷிருங்காணி இதெல்லாம் வந்து அந்த மலையினுடைய அந்த சித்தர்கள் எப்படி எப்படி வந்து அங்கே இருந்தா எந்த மாதிரி அந்த மலை வந்து அனுபவிக்கிறதுக்கு உகுந்தது அப்படிங்கிறத கிளியராக இந்த இந்த விசேஷணங்கள் சொல்கிறதுனால பரிகர அலங்காரம்னு அவர் போட்டிருக்கார் நம்ம நாராயண பண்டிதர் வந்து பரிகர அலங்காரம் கொடுக்கல ஒன்லி காவியலிங்கம் அவர் வந்து அந்த ஒரு இந்த பதங்களினால் அது வந்து சமர்த்தனம் ஆகிற மாதிரி கொடுத்துட்டார் சரியா மேலும் அயம் அலங்காரா பிராயேண சார்வத்திரிக்கா எல்லா இடத்துலயும் இந்த அலங்காரங்கள் வந்துட்டே இருக்கும்ங்கிற மாதிரியும் போட்டு விட்டுட்டார் ಅರೆ ಅದತದು ಪಡಿಕಾಳಾ ಒಂದು ಒಂದು ನಿಮಿಷ ನಾನು پڑھی ಮುಚ್ಚಿಡ್றೆ ಆಮೇಕಲಂ ಸಂಚರತಾಮ್ ಘನಾನಾಂ ಚಾಯಾಮ್ ಅದಸ್ಸಾನುಗತಾಮ್ นิಶೇವ್ಯ ಉದ್ವೇಜಿತಾಃ ವೃಷ್ಟಿವಿಹಿ ಆಶ್ರಯಂತೆ ಶುಂಗಾಣಿ ಯಸ್ಯಾಃ ಯಸ್ಯ ಆದಪವಂತಿ ಸಿದ್ದಾಃ ಅರ್ಧತ ಶ್ಲೋಕಂ ಪಡಿ ಕಾಮಾಕ್ಷಿ ನಸ್ತಾಕ್ಷರಃ ಯಸ್ತಾಕ್ಷರಾ ධාತುರಸೇನ ಯತ್ರ ಭೂರ್ಧ ಭೂರ್ಜಃ ಪತಃ ಕುಂಜರ ಬಿಂದುಶೋನಃ தெரியுமா உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா அதாவது இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் இந்த அது பேர் என்ன அந்த அப்சர வி விபரமண்டனானாம் அதுக்கப்புறம் இது வந்திருக்கலாம் ஏன்னா இந்த இல்லைனா இந்த அந்த விப்ரவ மண்டனானாம் அந்த மத்தாம் இருக்கு பாருங்கோ அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகம் கூட வந்திருக்கலாம் ஏன்னா இதில் என்ன அப்படின்னா இந்த வித்யாதர ஸ்திரீகள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளுக்குலாம் அவ வந்து தன்னுடைய தன்னுடைய காதலர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதுறா லெட்டர் எழுதுகிறாள் ஸோ அந்த லெட்டர் வந்து அதுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு காகிதமாக பேப்பராக எது யூஸ் பண்ணப்படுறது அப்படின்னா அந்த பூர்ஜ மரம்னு ஒன்று இருக்குது அதனுடைய பட்டைகள் அதனுடைய பார்க்கு அதை தான் வந்து அவ வந்து லெட்டராக யூஸ் பண்ணுறா அதில் வந்து அவள் வந்து அந்த இங்கு எது யூஸ் பண்ணுறா அப்படின்னா அந்த தாத்து ரசம் ஸோ அந்த தாத்து ரசம்ங்கிறது நமக்கு ஒரு ரெண்டு ஸ்லோகம் முன்னாடி போயிடுத்து ஸோ அதுக்கப்புறம் இது இருந்தால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணித்து ஸோ நெஸ்தாட்சராக தாத்து ரசேன ஸோ அவளாம் வந்து அந்த தாத்து ரசேன அந்த கிடைக்கிறது பாருங்கோ அந்த செங்காவி பொடிகள் அந்த பொடிகளை வந்து இங்காக யூஸ் பண்ணி மையாக யூஸ் பண்ணி அந்த பூர்ஜத்வக்கு அந்த பூர்ஜம்னு ஒரு மரம் இருக்குது அதனுடைய பார்க்கு அதை வந்து பேப்பராக யூஸ் பண்ணி வித்யாதர சுந்தரிகள் வந்து அவளுடைய பிரியாளுக்கு வந்து கடிதம் எழுதுறா சரியா அனங்க லேகம் அந்த அனங்கம்னா மன்மதன் அவனுக்கு ஒரு லேகம் ஒரு 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 பத்திரத்தை எழுதுறா அது வந்து எப்படி இருக்கான் அப்படின்னா குஞ்சர பிந்து சோனாகா சோ இந்த ஹிமாலயத்தில் இருக்கிற வித்யாதர ஸ்திரீகள் அந்த பூர்ஜ மரத்தினுடைய பட்டைகளில் அந்த செங்காவி பொடிகளை வந்து தண்ணியில் போட்டு அதை ஒரு மையாக்கி தன்னுடைய காதலர்களுக்கு இது எழுதுறா லெட்டர் எழுதுறா அந்த பட்டைகள் வந்து அங்கங்கேயும் சிவந்த நிறத்தோடு இருக்கு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா வயசான காரணத்தினால சிவந்த புள்ளியோடு இருக்கின்ற யானைகள் போல இருக்கான் சரியா அதுக்கு தான் பத்மாக்கியான்னு பேர் பத்மாக்கியாங்கிறது பத்மாங்கிறது காயே வயோ விசேஷ பாவினக யானைகளுக்கு வந்து வயசானதுனால காயே சரீரத்தில் வந்து ஒரு ஒரு சேஞ்ச் தெரிகிறது அந்த அதுக்கு தான் பத்மான்னு பேர் பத்மனு பேர் பத்மா இல்லை பத்மனு பேர் ஸோ குஞ்ச பத்ம பத்மகானி பத்மகஹா அப்படின்னு பேர் சரியா ஸோ காயே விசேஷ பாவினக பத்மாக்கியா ஸோ வந்து இங்கேயாவது வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து இதுதான் அவள் எழுதுறா அந்த பூர்ஜத்வக்கில் வந்து எழுதுறது எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த வயதான யானைகளுக்கு வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் உடம்புல புள்ளி புள்ளியாக வருமா அந்த மாதிரி காட்சி அளிக்கிறது அந்த இடம் சரியா ஸோ எத்தனை எந்த ஹிமாலயத்தில் தாத்துரசேன அந்த செங்காவி பொடியினால் அதன் நீரில் அதை தண்ணில் கலந்து அதை ஒரு இங்கா அதனால் நெஸ்த அக்ஷராக எழுதப்பட்டுள்ள அந்த எழுத்துக்களை வைத்து கொண்டிருக்கின்ற குஞ்சர பிந்து சோனாக வயது முதிர்ந்த யானைகள் அவைகளுடைய சரீரத்தில் வந்து காணப்படுவது போல ஒரு சிவந்த புள்ளிகளை உடைய உடையதுமான பூர்ஜத்வஜக அந்த பூர்ஜ மரத்தின் அந்த பட்டைகள் அந்த பார்க்கு அவைகள் வித்யாதர சுந்தரீனாம் அந்த வித்யாதர ஸ்திரீகளுக்கு அனந்த லேகா கிரியையா அந்த அவருடைய பிரிய பிரியர்களுக்கு எழுதப்படும் அந்த கடிதங்கள் அது அந்த எழுத்த அது அந்த கடித எழுதுறதுங்கிறதுனால அவைகளினால் அதுக்கு உபயோகம் ரொம்ப பயனுள்ள பயனுள்ளதாக விரஜந்தி அடைகின்றன ஸோ இந்த இமாலயத்தில் இருக்கிற அந்த பூர்ஜத்வசக உபயோகம் விரஜந்தி அதுதான் மெயின் சென்டென்ஸு அந்த பூர்த துவக்கு துவக்குனாலே உங்களுக்கு ஸ்கின்னு அர்த்தம் அதனுடைய பார்க்கு அவைகள் உபயோகம் விரஜந்தி உபயோகத்தை அடைகின்றன ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இங்கே வந்து என்ன அப்படின்னா குஞ்சராகா இவ பிந்து சோனாகா அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உபமான பூர்வபத கர்மதாரயம் அதுதான் உங்களுக்கு வந்து உபமானானி சாமானிய வச்சனைகிங்கிற ஒரு சூத்திரம் சாமானிய வச்சனம் அப்படிங்கறதே உங்களுக்கு என்ன அப்படின்னா மேகஷ்யாமம்னு சொல்லும்போது மேகைவியாமங்கிற இடத்துல ஷியாமங்கிறது ஒரு சாமானிய வச்சனம் அதே நீங்கள் மேகராமன்னு சொல்லும்போது ராமன்ங்கிறது சாமானிய வச்சனம் இல்லை சரியா அங்கே மேக ராமகன்னு சொல்ல முடியாது ஸோ இங்கே வந்து இது வந்து ஷார அங்கபூத பதார்த்த பதார்த்தம் ரிதி அஸ்மி பதார்த்த சமிருத்தி அஸ்மின் பர்வத்தை சதுர் ஷ்லோகை உபவர்ணியத்தை திர ஆதௌ பிரியதம ஆனையநாதவ் எது உபகரணம் தசிய சமிருத்திமாக எப்படி எடுத்துன்னு போறாரு பாருங்க முதல்ல சாமகிரிகள் அதுக்கப்புறம் அடுத்த நாலு ஸ்லோகத்துல ஸ்ருங்கார ரசத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த விஷயங்கள்லாம் அடுத்த நாலு ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல இருந்து அடுத்த நாலு ஸ்லோகத்துல சொல்லப்படுறாரு அதுக்கு ஸ்ருங்காரத்துக்கு முதல்ல யாரு தேவைப்படுறா அப்படின்னா ஒரு நாயகா நாயகன் நாயிகா நாயகன் நாயிகா இல்லாம ஸ்ருங்காரமே சொல்ல முடியாது விபாவம் வேண்டாம் அனுபவம் இது வேண்டாம் அது பேர் என்ன பெரிய ஒரு ஒரு தோட்டமோ ஒரு மலையோ அது சொல்லாட்டி கூட முதல்ல சுங்காரத்துக்கு எது பிரதானம் அப்படின்னா ஒரு நாயக நாயிகா பாவம் ஸோ அந்த நாயகனை கூப்பிடுறதுக்கோசரம் எது உபயோகமாக இருக்கு அப்படின்னா இந்த பத்திரம் இந்த பத்திரம்ங்கிறது எதில் எழுதப்படுறது அந்த பூர்ஜத்வக்கு அந்த பூர்ஜத்வக்கு இப்படி வந்து இந்த வித்யாதர ஸ்திரீகளுக்கு உபயோகமாக அவர்களுக்கு கா அவருடைய பிரியர்களுக்கு சந்தேஷத்தை அனுப்பக்கூட கூடுற அனுப்புறதுக்கு ரொம்ப சகாயபூதமாக இருக்கின்ற பூர்ஜ மரங்களை வச்சுட்டு இந்த ஹிமாலயம் ஏன்னா ஒரு சிங்கார ரசம் சொல்லணும்னா அதுல முதல்ல அதுதான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த ஹிமாலயத்துல ஏற்கனவே இருக்கு அங்க வந்து நீர்வீழ்ச்சி இருக்கும் அங்க அந்த பனியே ஒரு பிரமாதமான ஒரு இது இல்லையா அனுபவம் இல்லையா என்ன சொல்ற ஒரு உத்தீபன விபாவம்ங்கிறது அந்த அந்த பனியை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஒரு ரசத்தினுடைய பிரசக்தி அங்கே ஆக நமக்கு தோணும் பல இடத்துல சோ அப்படி இருக்கின்ற அந்த ஹிமாலயமானது அதில் இருக்கின்ற இந்த பூர்ஜத்வக்கு இந்த மரமானது இந்த அப்சர இந்த வித்யாதர ஸ்திரீகளுக்கு ஒரு பத்திரமாக உபயோக உபயோகிக்கப்படுறது இதில் வந்து வித்யாவத்தியகா சுந்தரியகா ஏவ ஹிருதயேஷாய அனங்கள் ஏக்கம் அந்த வித்யாதர ஸ்திரீகள் தான் அவளுக்கு தான் அந்த எழுத்து சாமர்த்தியம்ங்கிறதே இருக்கும் அபண்டிதாக பாமரஸ்திரீயாக என்ன அப் படிக்காத பாமர இப்போ அது எழுதவே முடியாது இந்த மாதிரி வித்யாதர ஸ்திரீகளால் தான் இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா எனக்கு இது தோணித்து இது வந்து எந்த வியாக்கியானத்துலையும் இல்லை கிரியா கிரியையா உபயோகம்னு போட்டிருக்கார் அனங்கஹ அப்படின்னாலே அவங்களுக்கு மன்மத்தன்னு இருக்கும் ஸோ அந்த மன்மத்த சம்பந்தமான ஒரு கிரியைக்கு உபயோகமா இருக்கு இந்த பூர்ஜத்வக்கு அந்த பூர்ஜத்வக்கை வச்சுட்டு இருக்கு இந்த இது ஹிமாலய பர்வத்தம் அனங்கஹ அங்கக அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பாகம் பார்ட்டு அப்படிதான் நம்ம வந்து இந்த இது என்னோட ஓன் கற்பனை இது தப்பாக இருந்தால் மறைச்சிக்கோங்க நம்ம எப்போவுமே ஒரு லெட்டர் ரைட்டிங் போகும்போது ஒரு ஃப்ரம் அட்ரெஸ்ஸு டு அட்ரெஸ்ஸு கண்டென்ட் ஆஃப் த மெசேஜ் எல்லாம் எழுதுவோம் ஆனால் நம்ம ஒரு லவ்வருக்கு பத்திரிக்கை எழுதும்போது அந்த மாதிரி எழுத மாட்டோம் மனசில் என்ன தோன்றதோ அதை அப்படியே எழுதுவோம் ஸோ அங்கேன வினா அனங்காக அந்த அங்கம் அந்த அந்த பத்திரமானது எந்த ஒரு இதுக்குள்ளேயும் வரல இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் சப்ஜெக்ட் மேட்டர்லாம் கிடையாது அப்படியே அந்த பிரியா எழுதுறதுனாலயே அது வந்து அனங்க பத்திரம் அப்படின்னு அப்படின்னு எனக்கு தோணிது இது தப்பா கூட இருக்கலாம் ஐ அம் sorry சோ வந்து நான் வந்து எந்த வியாக்கியானத்துல பாக்கல ரொம்ப பெர்ஃபெக்ட் நான் படிச்சேன் பட் நான் பாக்க நான் படிச்சல மாமா இது சொந்தம்தான் இல்ல நான் ஏதோ